ஓகே பாத்தீங்களா சூப்பரா இருக்கு. மட்டன் பிரியாணி வச்சமா சாப்பிட்டமா ஒரு கத்திரிக்காய் வச்சமான் இல்ல தன்ன ஐட்டங்கள அதான் முதல்ல சொன்னேன் மட்டன் பிரியாணி மட்டும் வச்சா போதும் எங்களுக்கு அது வேணும் இது வேணும் எல்லாரும் சொன்னியா இப்போ you miss indian food yeah indian food me என்னக்கு indian food தான சாப்பிடுது என்னவோ இங்க போட்ற அலப்பறையில பார்த்தா ஏசப்பா ஓகே நம்ம மட்டன் சாப்ஸ் அங்க வெந்துகிட்டு இருக்குது அத போய் ஊற்றாம அண்ட் பொட்டேட்டோ ரெண்டுமே நல்ல அழகா சூப்பரா பாயில் ஆயி என்னது பிரதானப்பட்ட உணவு வந்து டர்க்கி லண்டன் தமிழச்சியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ் சீரீஸில் வந்து டே 3. இன்னைக்கு வந்து ஃபைனலாக கிறிஸ்மஸ் லஞ்ச் கிறிஸ்மஸ் டின்னர் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதை வந்து உங்களுக்கூட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். பிகாஸ் நம்ம நான் கிறிஸ்மஸ் தொடங்குறதுலேருந்து நாங்கள் எப்படி தொடங்கணும் எல்லாத்தையும் கூட ஷேர் பண்ணிட்டு வரேன். ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம லஞ்சையும் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ண வேண்டிய கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லண்டனில் வந்து உண்மையிலே ரொம்ப நல்ல வெதர். அந்த வெதரை கொஞ்சம் காமிங்க. சூப்பராக இருக்குது வெளியில் பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா நல்லா அழகாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து நாங்கள் காலையில் அஃப்கோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்க நைட்டு மாஸ்க்லாம் போயிட்டு வந்து சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்து நேரம் ஆயிடுச்சு, காலையில் எழும்புறது நேரம் ஆயிடுச்சு. அது எப்போவுமே கிறிஸ்மஸ் டேயில் அப்படி தான் நடக்கும். ஆப்பம் காலையில் எங்கள் வீட்டில் வந்து ஆப்பம் ப்ளஸ் தேங்காய் சட்னி. நான் பெருசாக ஏன்னா மத்தியானம் எல்லாம் நான்வெஜ்ஜாக தான் இருக்கும், அதனால் காலையில் பெருசாக நான்வெஜ் வைக்கலை. ஸோ தேங்காய் சட்னி அண்ட் ஆப்பம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இனி நம்ம நேற்றுக்கு நைட்டு வந்து ட்ரெஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த டர்க்கி, அதை வந்து உள்ளே வச்சுனேன். இது நிறைய நேரம் ஆகும் குக் ஆகுறதுக்கு. இது வந்து ஒரு 3 hours நான் உள்ளே வைக்கணும். அந்த அந்த பேக்கெட்லேயே போட்டிருப்பாங்க இதுக்கு வந்து 2 to 3 hours சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்சம் கம்மியாக வைக்கணும், அந்த டெம்பரேச்சர் வந்து ஒரு 180 அப்படி தான் வைக்கணும். வச்சுட்டு நம்ம அப்போ ஸ்லோ குக்கிங் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போ வந்து இதை வந்து இதை எதில் வைக்க போகிறேன்னா, இந்த மாதிரி நான் ஒரு டிஸ்போசபிள் பேக் வாங்கிட்டேங்க பார்த்தீங்களா, டிஸ்போசபிள் அவன் ட்ரே வாங்கியிருக்கிறேன். இல்லைன்னா போட்டு அதுகளை போட்டு கழுவி எடுத்து வைக்கிறதுக்குள்ள நமக்கு இது இதாயிரும். இது நல்ல ஒரு சீப்பான ஒரு இது தான். இதை பார்த்தீங்கன்னா நான் நல்ல பட்டர்லாம் போட்டு நல்ல அழகாக கொஞ்சம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், இல்லைனா வந்து எல்லாம் ஒட்டி பிடிச்சிக்கும். ஸோ எனிவே ஐ எம் கோயிங் டு பிளேஸ் மை பேர்ட் இன் தேர். ஓகே ஆண்டன் பாபா ஆண்டன் தான் ஃபுல் இது ஃபுல் ரெசிபி அண்ட் பற்றி என்னை போட்டாச்சு இதெல்லாம் இருக்குது. நம்ம உள்ளே வச்சிடலாமா? ஓகே ஓகே அம்மா வச்சிருவா? ஓகே பிகாஸ் இட்ஸ் குவைட் ஹெவி இல்லையா. ஸோ இது வந்து ஜிப்லெட்ஸ், இந்த தொண்டை ஊர்லலாம் இது நல்லா பொறிச்சு சாப்பிடுவோம் இந்த இதனுடைய தொண்டை. ஸோ இதை வந்து இங்கே வச்சிடலாம். அப்புறம் வந்து இந்த பேர்ட் அப்படியே தூக்கி நமக்கு இந்த ஸ்பூன்லாம் போட்டு தூக்குறதுக்கெலாம் வராது. ஸோ கேமராமேன் ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ எஸ் கிரேட் 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 பாருங்க. இது நான் கொஞ்சம் வெந்ததை நான் எடுத்துருவேன். ஸோ நான் இது இப்போ இன்றைக்கி வந்து ஸ்டஃபிங் எல்லாம் ஒன்றும் வைக்கலை, ஜஸ்ட் நான் நேற்றுக்கு போட்ட மசாலா நீங்கள் இப்போ உங்களுக்கு இது வேணும்னா நேற்றுக்கு நான் வந்து போட்ட வீடியோ நீங்கள் போய் பார்த்துக்கலாம் என்ன மசாலா போட்டேன்னு. ஸோ இது அப்படியே உள்ளே வச்சுலாம் நான் கொஞ்சம் கையை கழுவிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் இப்படியே வைக்கக்கூடாது, வச்சுனா பயங்கரமாக ட்ரை ஆயிரும். ஆல்வேஸ் நீங்கள் அது வந்து ஒரு நல்ல அலுமினியம் ஃபாயில் வச்சு நல்ல ஒரு கவர் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுட்டு கடைசியில் ஃபியூ மினிட்ஸுக்கு முன்னால் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி விட்டா போதும். அப்போ வந்து அந்த அந்த ஃப்ளூ அந்த லிக்விட் எல்லாம் வந்து அதில் நல்ல அழகாக இதாகிருக்கும். ஸோ ட்ரை ஆகாமல் இருக்கிறது தான் நம்ம இன்றைக்கி இதை யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேர்டை வந்து அவ்வளவு அழகாக முடியாச்சு, சூப்பர் க்யூட். ஓகே இப்போ அவனுக்கு தூக்கி வச்சிடலாம். அவனில் ஏற்கனவே ஒரு நான் ட்ரே வச்சுருக்கிறேன், அதுக்கு மேலே நம்ம வைக்கலாம். ஓகே இப்படியே வச்சிங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து ஒட்டி முடியும். ஓகே ஸோ ஒரு ஓகே நாங்கள் 35 minutes இல்லை, நான் ஒரு 3 hours வைப்பேன். ஜஸ்ட் ஒரு 35 minutes கழிஞ்சு என்னை வந்து ரிமைண்ட் பண்ணுறதுக்கு தான். ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா 180 degrees கொஞ்சம் ஸ்லோ குக்கிங் தான் இது ஆகணும். இது நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம மட்டன் சாப்ஸ் பண்ணணும், ஃப்ரைட் ரைஸ் பண்ணணும், அப்புறம் என்னது உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பொட்டேட்டோ அதுக்கான வெஜிடபிள்ஸ் ஓ நிறைய வேலை இருக்குது. பட் இட்ஸ் ஓகே, நம்ம வந்து டக் டக்னு பண்ணுற ஆட்கள் தானே, அதெல்லாம் டக் டக்னு எல்லாம் பண்ணிடலாம். ஓகே நம்ம மட்டன் சாப்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மட்டன் சாப்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா,
சோ இதான் மட்டன் சாப்ஸ். இது வந்து லேம்ப் சாப்ஸ் கூட எப்படி கிடைக்கும், நான் வந்து மட்டன் சாப்ஸ் நல்லா இருக்கும் லேம்பை விட, எனக்கு லேம்ப் ஸ்மெல் பிடிக்காது. ஸோ அதை கண்டி தண்ணி ஊற்றி கழுகிடலாம். மட்டன் சாப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்காது ஐ திங்க். ஓகே, இப்போ வந்து மட்டன் சாப்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சமாக பெப்பர் நல்ல மிளகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதில் ஜிஞ்சர் கார்லிக் ஒரு சின்ன சின்ன பீஸ், நான் ஒரு 10 சாப்ஸ் எடுத்துருக்குறேன், அதுக்கு வந்து ஆன அளவு சின்ன சின்ன பீஸ் ரியலி. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் நீள நீளமாக வெட்டினது, அப்புறம் வந்து சின்ன வெங்காயம். இது நீங்கள் எப்படி வேணாலும் வெட்டிக்கலாம், ஏன்னா நான் இதை வந்து பேஸ்ட் தான் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் போட்டு ஒரு நல்ல ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பேஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் வந்து நல்ல ஒரு மாதிரி நல்ல வளர்ந்து வந்துருச்சுது. ஸோ இதில் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் ஃபுல்லாக மல்லிப்பொடி போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ மல்லிப்பொடி கொஞ்சம் நிறைய போடணும் இதுக்கு, சின்ன ஸ்பூனில் இதில். ஓகே, ஸோ இனி இதில் வத்தல் பொடி 2 ஸ்பூன் வத்தல் பொடி, இது நல்லா கொஞ்சம் கார சாரமாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த மட்டன் சாப்ஸுக்கு மசாலா வந்து தயாராகிட்டு இருக்கும்போதே நான் வந்து பிரசல்ஸ் ஸ்ப்ரௌட்ஸ், இந்த அதாவது நம்ம டர்க்கி இருக்குது இல்லையா, டர்க்கி வச்சு சாப்பிட்னா அது கூட நிறைய வெஜிடபிள்ஸ் வைக்கணும். ஸோ அந்த வெஜிடபிள்ஸில் ஒன்று ஒன்றா நான் ப்ரிப்பேர் பண்ணிட போகிறேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரசல்ஸ் ஸ்ப்ரௌட்ஸ். இங்கே உள்ள கிறிஸ்மஸ், இது கிறிஸ்மஸ் டைமில் மட்டும் விண்டர் டைமில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு வெஜிடபிள்ஸ். ஸோ இதை வந்து நான் வந்து சும்மா அந்த மாதிரி நீள நீளமாக ஸ்லைஸ் பண்ணி கொஞ்சம் கார்லிக்கு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போட்டு ஒரு டாஸ் பண்ணி லேஸ் ஆலிவ் ஆயில் இல்லைன்னா சாதாரண ஆயிலை ஊற்றி அப்படி டாஸ் பண்ணி எடுத்துருவேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் அது. ஸோ அது ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பொட்டேட்டோ இந்த சைடு பாருங்கள், பொட்டேட்டோ வந்து உருளைக்கிழங்கு வந்து வெந்துட்டுருக்குது. இது வந்து பார் பாயில் பண்ணி ஒரு ஹாஃப் பாயில் பண்ணிக்கணும். எதுக்குன்னா இது வந்து ரோஸ்ட் பொட்டேட்டோ ரோஸ்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் அது வெந்துட்டே இருக்கிற நேரத்தில் நான் வந்து இந்த மட்டனுக்குள்ளே மசாலா நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த மசாலையை நான் அரைச்சி வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த மட்டன் சாப்ஸை வந்து இப்படி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு லேசாக திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கணும், ரெண்டு சைடு ப்ரௌன் ஆகிற மாதிரி. நீங்கள் இதெல்லாம் வந்து ஒரு நான் ஸ்டிக்கில் பண்ணால் தான் தெரிய வரும். திருப்பி போட்டுடலாம். ஜஸ்ட் ஒரு 4 minutes, இது வந்து வேகிறதுக்கு இல்லை, ஜஸ்ட் ரெண்டு பக்கமும் வந்து அப்படியே நல்ல ப்ரௌன் ஆகிறதுக்கு தான். வேகிறதுக்கு நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த சைடு ப்ரௌன் ஆனதும் அடுத்த பேட்ச் போட்டு அப்படியே எடுத்துறோம். Wow. Oh my god. We need to now tip it over. Yeah. A Boston. Look at the top heat. Okay, okay. Is it ready now? Not yet. Not yet. Please. What a lamb chop. இதுல கொஞ்சம் இது போட்டு விட்டுறலாம் நீ. பட்டர் போடணும் பா. ஓகே போடு. பட்டர் because it's ஸ்பூன் வேணுமா? That's okay. Huh? That's okay. வான்கோழி ரெடியாகி கொண்டே இருக்கிறது. வான்கோழி இதை வந்து நம்ம ஊர் மசாலையெல்லாம் போட்டு ஒரு நல்ல பொரியல் பண்ணியிருந்தாலும் கூட நல்லா தான் இருக்கும். பட் எனிவேஸ் இதை வந்து நம்ம இனி மாற்றி போட்டுடலாம். ஓகே ஓகே, பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. இப்போ மாற்றி போட்டாச்சுது. இதில் கொஞ்சம் நான் இனி பட்டர்லாம் தடவிடுறேன். திரும்பியும் திருப்பி போட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சு இது பண்ணலாம். ஓப்பன் பண்ணாத இந்த ஸ்கின் எல்லாம் வந்து நல்ல ப்ரௌன் கலரில் பார்க்குறோம்ல, அந்த இதெல்லாம் பிக்சர்ஸ்லாம் பார்க்குறோம்ல அது மாதிரி வரும். இப்போ வந்து பொட்டேட்டோவை நம்ம எப்படி பாயில் பண்ணி வச்சோம் அதே மாதிரி பார்ஸ்னிப், இங்கே இருக்க இங்கே உள்ள ஒரு வின்டர் வெஜிடபிள்ஸ் பார்ஸ்னிப் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இதையும் இந்த கேரட்டையும் நம்ம முதல்ல பாயில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் ஆட் பண்ணணும். அவனில் வச்சு ஹனி விட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, யூ லைக் பர்ஸ்னல் யா, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இந்த ஹனி. ஸோ வேலையெல்லாம் அப்படி ரொம்ப மழமழமழான்னு நடந்துகிட்டு இருக்குது, ஏன்னா நிறைய ஐட்டம் இருக்குது. டைமுக்கு சாப்பாடு வர கொடுக்கணும், டைமுக்கெல்லாம் சாப்பாடுக்கு கிடைக்காது இப்போது.
எத்தனை ஐட்டங்களை செய்ய வேண்டியதாக இருக்குது. ஒரு மட்டன் பிரியாணி வச்சோமா சாப்பிட்டோமா, ஒரு கத்திரிக்காய் வச்சோமான்ட்டு இல்லை. அதான் நான் முதலே சொன்னேன், மட்டன் பிரியாணி மட்டும் வச்சா போதும், எங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு எல்லாரும் சொன்னியா. இப்போ பிரியாணி பிடிக்குமா, இங்கிலீஷ் டின்னர் பிடிக்குமா? What is your favorite? Tell me. English. Huh? English. English. Biryani. 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 எப்படி இப்ப சொல்லலாம் பாரு. சொல்லு, உண்மையை சொல்லு, பொய் சொல்லக்கூடாது. உனக்கு பிரியாணி பிடிக்குமா, இங்கிலீஷ் டின்னர் பிடிக்குமா, இல்ல தயிர் சோறு ஊறுகாய் பிடிக்குமா? What is the best? பிரியாணி first. Okay. Second? Chicken. Chicken. Third? Tire with pickle. What pickle? Mango. Okay, well done. You miss Indian food? No. Yeah, Indian food. We had like Indian food then chapter the end of the water. I'll pata. Yes, appa. Okay, now mutton chops on the way. When the trick is out of the water. Yeah, lemon juice pot to put in a love to medal. More lemon juice pot there. எங்க வீட்டுல எங்க அக்கா எங்க அக்கா ஹஸ்பண்ட் எல்லாம் இருக்கும்போது எல்லாம் ஜூஸ்கள் அதெல்லாம் வந்து டக் டக்குன்னு வந்துடும். பாத்தீங்களா, இனி வந்து இதுல இனி வந்து மட்டன் சாப்ஸ் நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏற்கனவே நான் வந்து மட்டனை வந்து லேசா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ப்ரெஷர் குக்கர்ல போட்டு வேக வச்சு வச்சிருக்கிறேன். மசாலையும் வந்து அங்கே நம்ம இது பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ இதுல வந்து கொஞ்சம் அந்த இறைச்சி மசாலா, அதாவது தெரியல உங்களுக்கு, இந்த பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் போட்டு லேசாக வறுத்துட்டு இப்போ பாருங்க, அந்த மசாலா அந்த மட்டன் எல்லாத்தையும் சேர்த்து நான் கலந்துட்டு கொஞ்சம் தண்ணி இது பண்ணி எல்லாம் சேர்ந்ததும் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். எல்லாம் சேர்ந்ததும் அப்படி கொஞ்சம் கொதிச்சு வந்ததும் நம்ம வந்து மல்லியில் போட்டு இலக்கிடலாம். ஓகே பார்த்தீங்களா, இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் அண்ட் பொட்டேட்டோ ரெண்டுமே நல்லா அழகாக சூப்பராக பாயில் ஆகிருக்குது. இனி இது வந்து இந்த வெஜிடபிள்ஸ் மேலே லேசாக ஹனி விடணும், இதில் வந்து இந்த பொட்டேட்டோவில் லேசாக எண்ணெய் ஆயில் விட்டு நம்ம வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். இன்ஃபேக்ட் உங்களுக்கு இது இந்த மாதிரி ஜஸ்ட் பாயில்டாக சாப்பிட்டாலே நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் இன்னைக்கு கிறிஸ்மஸ் இல்லை, அதனால் கொஞ்சம் லேசாக ஹனி விட்டுக்கலாம். பொட்டேட்டோவில் ஹனி விடாதீங்க, விட்டு சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க. ஜெர்மன்லலாம் பொட்டேட்டோவில் ஹனி விட்டு அப்படி சாப்பிடுவாங்களாம். ஓகே, இதில் ஒரு எண்ணெய் மேல உள்ள கவர் எடுத்து விட்டுட்டேன். இனி வந்து அப்படியே இத கீழே நம்ம வச்சிட வேண்டியதான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லேம்ப் சாப் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுது. இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலையை போட்டு அப்படியே ஒரு கிண்டு கிண்டு அப்படியே இறக்கிற வேண்டியதான். சூப்பராக இருக்குது லேம்ப் சாப்ஸ், சூப்பர் சூப்பர் டூப்பர். என்னடா ஆயிடுச்சுமா? ஓகே, ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. என்ன குட்டி? ஓகே, இதாங்க வச்சுருக்கேன். சரிங்களா, போட்டு அப்படியே ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டா சூப்பராக இருக்கு. எத்தனை இங்கிலீஷ் ஃபுட் இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம இந்தியன் மசாலா போட்டு பண்ணால் நம்ம நாக்குக்கு, இப்போ அவங்களுக்கு கேட்டால் அவங்க ஐயோ உடஞ்சிட போகுது. ஆல்மோஸ்ட் ரெடி, ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ இதில் வந்து பாத்துங்க, இன்னொரு இதில் கொஞ்சம் லேசாக எண்ணெய் விட்டுருக்கேன் பாருங்க, அந்த பிரஸ்ஸல்ஸ் ஸ்ப்ரவுட், நான் சென்னையில் இங்கே உள்ள விண்டர் வெஜிடபிள்ஸ் அதை லேசாக பொரியலுக்கு போடுற மாதிரி தான் போட்டுட்டு, ஆனால் பொரியலுக்கு போடுற மாதிரி வெங்காயம்லாம் என்ன போடக்கூடாது. பிளஸ் ஜஸ்ட் டாஸ் பண்ணிட்டு நான் கொஞ்சம் வந்ததும் இதில் கொஞ்சம்
கார்லிக் மட்டும் போட்டு விட்டுட்டு கார்லிக் சில்லி ஃபிளேக்ஸ் போட்டுட்டு. ஓகே, இப்போ எங்களோட கிறிஸ்மஸ் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. கிறிஸ்மஸ்க்கு நாங்கள் என்ன பண்ணோம்னு சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், நம்மளுடைய என்னது பிரதானப்பட்ட உணவு வந்து டர்க்கி. டர்க்கி வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சாச்சுது. நல்ல தந்தூரி பேஸ்ட்லாம் போட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் டர்க்கி. அதுக்கப்புறம் அது கூட மட்டன் சாப்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் எங்கள் நாலு பேருக்கு தான், அதனால வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு எங்கள் அளவுக்கு தான் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் மட்டன் சாப்ஸ். அதுக்கப்புறம் ரோஸ்ட், இங்கே பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ரோஸ்ட் பொட்டேட்டோ, பார்ஸ்னிப் அண்ட் கேரட் அண்ட் பொட்டேட்டோ. அதுக்கப்புறம் உள்ள ஐட்டங்கள் பார்த்தீங்கன்னா சாலட், அஃப்கோர்ஸ் சாலட் இல்லாமல் முடியாது. அதுக்கப்புறம் வந்து நான் பண்ணின அந்த பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் வெஜிடபிள்ஸ், அது இது இல்லாமல் நமக்கு இதெல்லாம் இருந்தால் கூட நம்ம மெயின் ஐட்டம் ரைஸ் அண்ட் ரசம் கண்டிப்பாக வேணும். ஸோ ரைஸ் அண்ட் ரசம் வச்சுருக்கிறேன். ஸோ இது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டின்னர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நான் எப்போவும் இந்த கண்ட்ரியில் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரூட்டு, மெயின்லி வந்து இந்த கிரேப்ஸ் சாப்பிடுவாங்க. கிரேப்ஸ் வித் சீஸ் அண்ட் பிஸ்கட், இந்த கிராக்கர்ஸ் இது சாப்பிடுவாங்க. ஸோ இது நல்லாயிருக்கும். இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆலிவ்ஸ் ஐயா சொல்ல மறந்துட்டேன். ஆலிவ்ஸ், ஆலிவ்ஸ் வந்து நம்ம ஒரு ஸ்டார்டர் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அப்படி ஸ்டார்டர் மெயின் அப்படின்னு வைக்காமல் அப்படி எல்லாமே கலந்து தான் வச்சுருக்கிறேன். அப்புறம் மின் ஸ்பைஸ், இது இல்லாத கிறிஸ்மஸ் இருக்காது. நம்ம ஊரில் எப்படி வந்து அந்த டைமண்ட் கட் டைமண்ட்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் மின் ஸ்பைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து நாங்கள் ஒரு என்ன சொல்கிறது டிசர்ட்டுக்கு வந்து அப்படி இது பண்ணிக்குவோம். ஸோ இதுதான் வந்து எங்களுடைய மெயின் மீல் இன்னைக்கு இருக்க போது. அட்லாஸ்ட் லாஸ்ட் நாட் த லீஸ்ட் ஆஃப்டர் எயிட் சாக்லேட்ஸ், இது மின்ட் சாக்லேட்ஸ். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டைஜஷனுக்காக இந்த ஒரு சாக்லேட் சாப்பிட்டுக்கலாம். ட்ரிங்க் வந்து நாங்கள் இன்னைக்கு வந்து குடிக்க போகிறது வந்து ஜிஞ்சர் பியர். ஜிஞ்சர் பியர்னு இது வந்து நான் ஆல்கஹாலிக், பட் இது வந்து நல்ல ஒரு டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, கொஞ்சம் கார்பனேட்டட் ட்ரிங்க் தான், பட் இவ்வளோ இதெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு ஒரு இதாக இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால தான். ஸோ எங்களுக்கு வந்து கிரேவிக்கு வந்து நான் இந்த மட்டன் சாப்ஸ் பண்ணலை, அதுலேயும் நிறைய கிரேவி இருக்குதாங்க. ஸோ அதே நாங்கள் கிரேவியாக யூஸ் பண்ணிக்குவேன். அதனால் எனக்கு தனியாக இதில் கிரேவி பண்ண வேண்டிய ஒரு அவசியம் வரல. ஸோ இது தான். ஸோ வெஜிடபிள்ஸ், மீட், ரைஸ் வேண்டவர்கள் ரைஸ், சிலவங்க ரைஸ் சாப்பிடாமல் இருக்கிறாங்க, லோ கார்போஹைட்ரேட் டயட்லலாம் இருக்கிறாங்க. ஸோ எல்லாம் வச்சு ஒரு கலவையான ஒரு மீல் தான், இவ்வளோ தான். ஸோ ஓகே, நாங்கள் வந்து இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்கள் நல்லா கிறிஸ்மஸ் உங்கள் வீட்டிலலாம் நல்லா நீங்கள் கொண்டாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணிலாம் வச்சு அசத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே, ஐ சீ யூ இன் அனதர் வீடியோ. இப்போ வந்து இஸ் ஃபேமிலி டைம். ஓகே, பை பை.